கால்களெல்லாம் போட்டு துடியாய் துடிப்பானே, அந்த நேரத்தில் அல்லாஹ் அவனை கடுமையாக பிடித்து கேட்பான், உன்னை இந்த நேரத்தில் காப்பாற்றக்கூடியவன் யார் இருப்பார் என்று கேட்பான். ஏன் அவனுக்கு அந்த நிலை? சக்ராத்துடைய நேரத்தில் கொடுமையாக அவனுடைய உயிர் பறிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? வாதுபாரகம் முகங்களிலும் விழாப்புறங்களிலும் மலக்குமார்கள் கெட்டடியாருடைய உயிரை பிடுங்கும் பொழுது ஓங்கி ஓங்கி அரைந்தவர்களாக அவனுடைய உயிரை கைப்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவனுக்கு ஏன் அந்த நிலை என்று அல்லாஹ் பட்டியல் போடும் போது சொல்கிறான். அவனுக்கு ஏன் அந்த நிலை என்றால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவன் நிச்சயமாக தொழக்கூடியவனாக இருந்தவனாக இல்லை, அவன் தொழுகையை பேணக்கூடியவனாக இல்லை, அவன் தொழுகையுடைய விஷயத்தில் கொடும்போக்கானாக இருந்தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 74:43 மறுமையை பொறுத்தவரையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் எப்படி அமைத்திருக்கிறான் என்று திருக்குறானை நாம் ஆய்வு செய்யும் பொழுது நமக்கு தெரிகிறது. நரகவாசி சொர்க்கவாசியை பார்த்து புரிகிற வகையிலும், சொர்க்கவாசி நரகவாசியை பார்த்தால் தெரிகிற வகையிலும் தான் சொர்க்கமும் நரகமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைத்திருப்பான். எப்படி தெரிகிறது? சொர்க்கவாசிகளுடைய விசாரிப்பை பாருங்கள். நரகவாசிகளை பார்த்து சொர்க்கவாசிகள் கேட்கிறார், மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்று சொல்லப்படுகிற இந்த கடுமையான நரக நெருப்பில் உங்களை நுழைய செய்தது எது? சொர்க்கவாசி குற்றவாளிகளாகிய நரகவாசிகளை பார்த்து கேட்கிறார்களாம். அதற்கு அவர்கள் சொல்கிறார்களாம், காலு லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழக்கூடிய மக்களோடு சேர்ந்து தொழாதவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று நரகத்திற்கு தான் சென்ற காரணத்தை அந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோழர்களே, முதலாவது விஷயம், தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த தொழுகையை அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அவனுடைய ஆலயத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு ஏற்படுத்தி அந்த பள்ளியில் அந்த இபாதத்தை நாம் செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற நன்மை ஏராளம் ஏராளம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஒன்று பாருங்கள், ஒரு மனிதன் ஒது செய்து வீட்டிலிருந்து பள்ளியை நோக்கி ஒரு அடியா நடந்து வருகிறான். அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைப்பதால் மறுமையிலே அவனுடைய அரசனுடைய நிழல் கிடைக்கும் என்பதற்காக வேண்டி அவர் வீட்டிலிருந்து உதவி செய்து அவர் ஒவ்வொரு எட்டாக அடியெடுத்து வைத்து அவர் பள்ளியை நோக்கி நடந்து வரும் பொழுது அவருக்குரிய சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், அவன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு தீமை அளிக்கப்படுகிறது, அவன் எடுத்து வைக்கிற இன்னொரு ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டு ஒரு பதவியும் அவனுக்கு உயர்த்தப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பள்ளிக்குள் நுழையும் பொழுது அல்லாஹும்ம ஃபத்ஹலி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய அருள் வாயிலை எனக்கு நீ திறப்பாயாக. யா அல்லாஹ் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லி, யா அல்லாஹ் உன்னுடைய அருளை உன்னிடத்திலே நான் வேண்டுகிறேன். யா அல்லாஹ் ஒரு துவா அல்லாஹ்விடத்திலே. ஏன்? அவனுடைய ஆலயத்திற்குள் நாம் செல்லுகிறோம். இனி பள்ளிக்குள் சென்றாலோ நாம் 2 ரக்காத் முன் சுன்னத்து தொழுது அந்த இமாம் ஜமாத்தை எதிர்பார்த்து நாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பள்ளியில் ஜமாத்துடைய தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு யாருடைய துவா கிடைக்கும் தெரியுமா? அந்த தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு யார் துவா செய்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய குடும்பமோ நம்முடைய நண்பர்களோ பள்ளிக்கு தொலை வந்த இன்னபிற நபர்களோ அல்ல, சங்கை மிக்க மலக்குமார்கள் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்களாம். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ் அல்லாஹும் மஃஃபிர்லி அல்லாஹும் மர்ஹம்னி, யா அல்லாஹ் அவனுக்கு உன்னுடைய அருள் வாயிலை நீ திறப்பாயாக, உன்னுடைய கருணையை அந்த அடியானின் மீது நீ செலுத்துவாயாக. யா அல்லாஹ் அல்லாஹும் மஃஃபிர் லஹு அல்லாஹும் மர்ஹம்ஹு, யா அல்லாஹ் உன்னுடைய அருளை உன்னுடைய கருணையை தொழுகை எதிர்பார்த்து உன்னுடைய ஆலயத்திற்கு நேரம் ஒதுக்கி வந்து முன்னரே அமர்ந்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு நீ அருள் செய்யா அல்லாஹ், அவனுக்கு நீ கிருபை செய்யா அல்லாஹ். மலக்குமார்களுடைய துவா அவனுடைய ஆலயத்திற்கு சென்று பரலானத்துளை எதிர்பார்த்து அமரும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், பரலான தொழுகையை எதிர்பார்த்து ஒரு அடியான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தொழுகைக்கு முன்னரே மௌத்தா போயிட்டார்னு ஒரு பேச்சுக்கு வைங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், பரலான தொழுகையை எதிர்பார்த்து ஒரு அடியான் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் பரலான தொழுகையில் இருந்தவராகவே கருதப்படுவார். சுப்ஹானல்லாஹ்,
பரலான தொழுகையில் இருந்தவராகவே கருதப்படுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு சென்று தொழுகை நடத்தும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி. இனி இக்காமத்து சொல்லப்படுகிறது. இக்காமத்து சொன்ன உடனே நாம் தொழுகைக்கு தயாராகி அந்த முஅத்தினுக்கு வலதுபுறம் போய் நின்றால், இமாமுடைய வலதுபுறம் போய் நின்றாலோ அதற்கு தனி சிறப்பு. முதல் சப்புக்கென்று தனி சிறப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக இமாமுடைய வலதுபுறத்தை பூர்த்தி செய்து நிற்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இமாமின் வலதுபுறத்தை பூர்த்தி செய்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்கிற, அருளை கொண்டு வருகிற மலக்குமார்களுடைய பிரார்த்தனை உண்டு. மணக்குமார்களுடைய பிரார்த்தனை இமாமின் வலதுபுறத்தை பூர்த்தி செய்து நிற்கிறார்களே அவர்களுக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு நாம் அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கும் பொழுது நமக்கு அதிகம் அதிகம் சிறப்புகள், அதிகம் அதிகம் நன்மைகள், மணக்குமார்களுடைய பிரார்த்தனைகள், இப்படி ஏராளம் ஏராளம் நன்மைகளை பெற்றுத்தான் ஒரு அடியான் அவனுடைய ஆலயத்திலிருந்து வெளியே வருகிறான். அது போதாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய வீட்டோடு, அல்லாஹ்வாகிய என்னுடைய வீட்டோடு என்னுடைய அடியான் அதிகம் அதிகம் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டானே. அவன் எத்தனை எத்தனையோ அலுவலகங்களை விட்டுவிட்டு, எவ்வளவு எவ்வளவு எத்தனை எத்தனையோ பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு, எப்படியெல்லாம உலகத்தில் வாழலாம் என்கிற ஒரு நிலை இருந்தும் ஹையாலல் சலா என்று அழைத்த உடனே, ஹையாலல் ஃபலா என்று அழைத்த உடனே, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்த உடனே ஓடோடி சென்று முன்சஃபிலே இருந்து பரலான தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருந்த அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மறுமை நாளில் எங்கே என்னுடைய அடியான் அரசனுடைய நிழல் கொடுப்பதற்காக வேண்டி, அரசனுடைய நிழல் கொடுப்பதற்காக வேண்டி என்னுடைய வீட்டோடு என்னுடைய ஆலயத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டானே. தன்னுடைய கல்வை, தன்னுடைய நடவடிக்கையை, தன்னுடைய இபாதத்தை, எனக்கு செய்ய வேண்டிய சுஜூதை, என்னுடைய ஆலயத்திற்கு சென்று ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதையும் கொடுத்து என்னை கௌரவித்து, நான் அவன் என்னை பார்க்காவிட்டாலும் நான் அவனை பார்க்கிறேன் என்கிற ஒரு உள்ளத்தோடு இபாதத்தை செய்தானே அந்த ஆலயத்திற்குள், எங்கே அந்த அடியான் என்று கேட்டு அரசனுடைய நிழலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதாக அல்லாஹ் ரப்பல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அப்படியானால் நாம் நம்முடைய வாழ்வில் அதிகம் அதிகம் இபாதத்தில் தலையாய இபாதத்தாகிய இந்த தொழுகையை கண்டிப்புடன் பேண வேண்டும். அந்த தொழுகையுடைய விஷயத்தில் நாம் பொடும்போக்காக இருந்துவிடக் கூடாது. அந்த தொழுகையை எந்த முறைப்படி தொழ வேண்டும், அந்த முறைப்படி அந்த தொழுகையை படித்து அந்த தொழுகையை முறைப்படி பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஐதுமுனி யுஸல்லி, நான் எப்படி தொழ கண்டீர்களோ அதே போன்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். காலம் காலமாக, பாரம்பரியம் பாரம்பரியமாக, நம்முடைய ஆயுள் காலம் ஆயுள் காலமாக நாம் எப்படி தொழுகிறோமோ அதுவல்ல தொழுகை. நாம தொழுவதற்கு பெயர் அல்ல தொழுகை. நாம் காலம் காலமாக தொழுகிறோமே அதற்கு பெயர் அல்ல தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், சல்லூக்கமா ரைத்துமுனி சொல்லி, நான் எப்படி தொழ நீங்கள் காண்கிறீர்களோ அதே போன்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவருடைய தொழுகையை குறித்து தக்பீரில் இருந்து சலாம் கொடுக்கிற வரை எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த நிலைகளை எந்தெந்த நிலைகளை எந்தெந்த அடிப்படையில் செலுத்த வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதை தொழுகை புத்தகம் நிறைய தமிழிலே வெளிவந்திருக்கிறது. எத்தனை எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறீர்களே, தினசரி நாளிதழ்களை படிக்கிறீர்கள், வார இதழ்களை படிக்கிறீர்கள், பள்ளி மாணவர்கள் உங்களுக்குரிய பாட புத்தகத்தை படிக்கின்றீர்கள், வியாபாரிகள் அதற்குரிய கணக்கு வழக்கு புத்தகத்தை படிக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய இபாதத்தை, அவனுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்தை, அரசினுடைய நிழல் கிடைப்பதற்கு காரணமான முக்கியமான ஒரு இபாதத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டுமா வேண்டாமா சகோதர சகோதரிகளே? இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்தி அந்த இபாதத்தை முழுமையாக படியுங்கள், அதற்கென்று நேரம் ஒதுக்குங்கள், அந்த இபாதத்தை கண்ணியப்படுத்துங்கள். நான்காவது, அந்த இபாதத்தை வீடுகளிலோ நமக்கு சௌரியப்பட்ட இடங்களிலோ நீங்கள் செலுத்துவதை குறைத்துக் கொண்டு அவனுடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள்.
அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு செல்லுங்கள், மசூதிக்கு செல்லுங்கள். அந்த மசூதை கண்ணியப்படுத்தி அந்த மசூதில் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யும் பொழுது தங்கை மிக்க மலக்குமார்களுடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு கிடைக்கும், அரசினுடைய நிழலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவனுடைய ஆலயமாக திகழ்கின்ற பள்ளியோடு அதிகமதிகம் தொடர்பு வைக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அரசினுடைய நிழலுக்குரியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.